இப்ப ஆன்மீக பாதையில வந்து நம்ம பல வழி இருக்குங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி சிம்பிளா இருந்தா போதும் சொல்றீங்க, எதை பத்தியும் மைண்ட் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி. பட் ஆரம்ப கட்டத்துல வரணும்னா என்ன பண்ணணும் கேட்டது? உங்களுக்கு வந்து நிறைய பயிற்சி முயற்சிகள் நீங்க பண்ணலாம், புக்குகளை படிக்கலாம், பயிற்சி முயற்சிகள் பண்ணலாம். ஆரம்ப கட்டத்துல உள்ளவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். எல்லா எத்தனை முயற்சிகள் சொல்லியிருக்கிறாங்களோ அத்தனை முயற்சிகளுமே நீங்க பண்ணிப்பாங்க, எதுவுமே தவறானது கிடையாது. பிறகு இப்ப நம்ம புரிஞ்சதுக்கு பிறகு நீங்க வந்து அங்க ஒன்னும் பண்றதுக்கு ஒன்னும் இல்லையே புரிஞ்சுக்கிடணும். அகத்த அளவுல நமக்கு அடையறதுக்கு ஏதாவது இருந்தாதுன்னு நீங்க பண்ணணும், அடையிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லைன்னுட்டு நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். அங்க நேச்சுரலாவே எங்கிட்டு கூட்டம் அதுவே எப்படி ஒண்ணாலும் எங்கனாலும் சரிதான்ங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க செய்யறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. அதை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க. எது சிவன்? சிவன் யோக பாதைய வகுத்து கொடுத்தது அவருதான்ற மாதிரி நம்ம படிக்கிறோம். யோக பாதைய வகுத்து கொடுத்தவரா? அது சரியா இல்ல, அது எதுக்காக அந்த மாதிரி வந்திருக்குன்னா அது அதை பத்தி நான் கேள்வி கேட்கறது கரெக்டா தெரியல. இல்ல, அதாவது யோக பாதை எல்லாமே வந்து இறைவனே வகுத்து கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னதுதான் அதுக்கு ஒரு பெருமை இருக்கிற மாதிரி. அது அப்படிதான், எதை செஞ்சாலுமே வந்து இறைவனை லிங்க் பண்ணி விட்டுருவாங்க. இறைவன் தான் செய்யறாருன்னு சொன்னான்னா அதுக்கு நீங்க நான் தான் சொன்னேன்னு சொன்னா மரியாதை கொடுக்கணும், இறைவனே சொன்னான்னு சொன்னா மரியாதை கொடுத்துறையில மரியாதை கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இப்ப இந்த யோக சூத்திரத்திலயுமே கடைசியில என்னன்னு சொல்லி சொன்னா இந்த ஞானத்தால் அன்றி கடைசி கதவு திறக்காதுங்கிற மாதிரிதான். அது ஞானத்தினாலதான் கடைசிக்கு படி திறக்க முடியே. இந்த ஞானத்தினால விசாரம் ஞானம் இந்த மாதிரி இதுகளைதான் திறக்க முடியும். மற்றபடி நீங்க எந்த பயிற்சி முயற்சிகளாலும் கடைசி கதவு திறக்காதுங்கிற மாதிரிதான் அந்த யோக சாஸ்திரங்களையுமே அப்படிதான் சொல்லியிருக்கு. ஆனா அதே நேரத்துல யோக சாஸ்திரங்கள்ங்கிறது தவறானது கிடையாது. அதையுமே நம்ம பண்ணணும்னு சொன்னா அது ஏதோ ஒரு வகையில நமக்கு உதவி பண்ணுது, ப்ரிப்பேர் பண்ணுது. அதுக்கப்புறம் நீங்க அந்த முடிவுக்கு வரணும். அந்த இல்ல, மதங்கள்லாம் வந்து அந்த கான்செப்டுக்காக தான் உள்ள வருதா மக்களை யோகா? அதான் வருது. நீங்க எல்லாமே பண்ணலாம், எல்லாமே யாருமே தப்பா சொல்லணும்னு சொல்லி எல்லாருமே தப்பான வழிகாட்டணும்னு சொல்லி வரல. எல்லாரும் என்ன தப்புன்னு சொன்னா ஒரே தப்பு நினைச்சுன்னா நாங்க சொல்றதுதான் கரெக்ட், மற்ற இதெல்லாம் தப்புன்னு சொல்லி சொல்றதுதான் தப்புமே. நல்லாதான் செய்யறாங்க, எல்லாத்துலயும் உள்ள நல்லதை நீங்க எடுத்து பயன்படுத்திட்டு அதையும் கடந்து போனோம். அவ்வளவு கடந்து போனா உண்மையில எதுக்காக சொல்லப்பட்டிருக்கோ அந்த பலம் நமக்கு எல்லாருக்குமே. இல்ல, புதுசா ஒருத்தர் வந்து ஆன்மீக பாதையில வராரு அப்படின்னா உங்க பாதை மாதிரியே அப்படியே விட்டுலாமா? எல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கங்க, எதுவும் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம எடுத்து சொன்னோம்னா அது அவங்களுக்கு மைண்ட்ல எது இருக்கான்னு தெரியாது ஆன்மீக பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் இது புரியணும் சொல்ல வேண்டியது இல்லை. பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறவங்கிட்ட நம்ம டைரக்டாவே நம்ம கருத்துக்களை சொல்லணும். சொன்னீங்கன்னு சொன்னா அவங்க பிரச்சனை இருந்து விடுபடும். சரி ஐயா, வாட்ஸ்அப்ல இன்னொரு கேள்வி வந்திருக்கு, இப்போ நான் படிக்கிறேங்க. அடைய வழிகள் யாவை, முதலில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டுக்காரு. நீங்க அதாவது எப்படின்னா, ஞானம் பற்றி தெளிவு பெற்றேன்னு சொன்னா நீங்க மனசு அளவுல நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்லங்கிறத புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இதை நீங்க புரிஞ்சுக்கிறதா, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நீங்க நல்லா தெளிவா அதை இதை பத்தியோ டீட்டெயிலா விசாரிக்கணும். அவ்வளோ உங்களுக்கு நீங்களே என்ன பண்றோம், என்ன பண்ணக்கூடாது, நம்ம தப்பா என்ன பண்றோம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா சொல்ல போனா அகத்துல நமக்கு வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது நம்ம ஞானம்னு சொல்லணும். இப்ப அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் நீங்க படிக்கிறது மூலமாக அல்லது நம்ம ஏதாவது இதுகளை கேட்கறது மூலமாக நீங்க அந்த முடிவுக்கு வரணும்னா வாங்க. இல்ல நிறைய சில தியானங்கள் முறைகள்ல போய் பண்றாங்கன்னா அப்படி பண்ணிட்டு கடைசியில அதுக்கப்புறம் இந்த மாதிரி விசாரணை பண்ற அளவுக்கு வர்றாங்க. அது உங்க வசதியை பொறுத்தது. இத அவங்க ஸ்பெசிபிக்கலா இத நீங்க சொல்ற ஞானத்தை அடையறதுக்கு வழி இருக்கா, ஏதோ ஒன்னு வழி இருக்கா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. புக்க படிங்கன்னு சொல்ல வேண்டியதுதான் இருக்கும். புக்க படிங்க, நீதான் சொல்லுவோம். நம்ம அந்த புக்லயே சொல்லியிருக்கோம், அந்த புக்கில் படிச்சுக்க வேண்டியதுதான் படிச்சு.